இல்லை அப்படின்னா வந்து எங்கேயே வந்து எஃப்எம்எஸ் எஃப்எம்எஸ் ஃபாஸ்ட் கன்சியூமர் ஹோம்ன்றாங்கல்ல அதில் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், நீ எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒன்று நியர் பெயில் வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் எதாவது பண்ணலை அப்படின்னா நீ அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத காணும். பட் வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை மினிமம் 10 lakhs பண்ணலாமா இல்லை 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேக்கப் வந்து ஒரு 3 lakhs வந்து ரொட்டேஷன் பண்ணுற வைக்கலாமாங்கிறத ஃபஸ்ட் வந்து மணியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து மணி ஓகே நான் எக்ஸாம்பிள் வந்து நான் லோன் தான் அவைல் பண்ண போகிறேன் அப்படின்னா உதய ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உதய ஸ்கீம் வந்து லோன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா நிறைய டைப் ஆஃப் லோன் இருக்குது. அந்த உதய ஸ்கீமுக்கு என்ன டைப் ஆஃப் லோன் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த லோனை செலக்ட் பண்ணுற அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி மூலம் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து பேங்க் அப்ரோச் பண்ண அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து லோன் கொடுக்குவாங்க. ஓகேவா நான் முத்ரா ஸ்கீம் சொல்லுவாங்க உதயத்தில் முத்ரா ஸ்கீமு. ஸோ அது பார்த்து அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம திருநெல்வேலி டாக்டர் ஆஃபீஸில் லோன் செஷனுக்கே வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பட்டதாரி பார்த்து டிகிரி முடிச்சு யாராவது சும்மா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லேண்ட் இருந்தாலோ இல்லை அவங்க பேரில் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி முடிச்சுனாலோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் வந்து நம்மளாம் நம்மளால் நுழைவு. ஸோ நுழைவுக்கு மினிமம் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி முடிச்சு அப்படின்னா 4 lakhs லோன் கொடுக்குறாங்க. இதான் வந்து ரொம்ப நடந்துருக்கு. ஸோ அந்த 4 lakhs லோன் வாங்கி என்ன பண்ணலாம் மினிமம் ஏதாவது சாப்பிடுவீங்க ஒரு ஆட்டோ போய் பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஆட்டோ போய் பேர் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன தெரியுதுன்னா நாலேஜ் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹீரோ ஹோண்டா எடுத்துக்கு அப்படின்னா ஹீரோ ஹோண்டாலே வந்து பார்ட் நம்பரை மிக்ஸ் பண்ணி தான் இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா காமன் ரேட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹீரோ ஹோண்டாவில் பைக்கோடைய வந்து சேக்கப் இருக்குது பைக்கில் வந்து ஹேண்ட்பார் இருக்குது அப்படின்னா அந்த ஹேண்ட்பாரில் பார்ட் நம்பர்னு ஒரு வேல்யூ மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாமே பார்த்தா ஹீரோ ஸ்டெயின்ஸ் தெரியும் பேங்கிங் நம்பர் இருக்கும் ரெட் கலர் பேங்கிங் நம்பர் இருக்கும். ஸோ என்ன பண்ணோம்னா பார்ட் நம்பரை மென்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த பார்ட் வந்து கீழே போட்டால் வந்து எம்டிகாட்டு மட்டும் தான் செட் ஆகும். ஓகேவா ஸோ பார்ட்டை போய் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சு அப்படின்னா என்கிட்ட நான் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கேன் அப்படின்னா நான் கீழே நான் மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நேரம் போடுவான் கீழே போட்டால் கம்பெனி நேரம் ஹீரோ பைக் போட்டு பைக் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பஜாஜ் வச்சுருக்கோம் அதிகமாக இருக்கும். ஓகேவா அப்போ என்ன பண்ணணும்னா நான் ஆட்டோ போய் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருந்தேன்னா என்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். ஈவன் நான் வந்து சேஞ்ச் வாங்கிட்டு ஈவன் மெட்டீரியல் வந்து. ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன